அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் தமிழ் எஃப்எம் நேயர்களே. ஏற்கனவே நாங்கள் பல வகையான டிப்பிங் சோசஸ் செஞ்சோம் மயனிஸ் மூலமாக. ஸோ நாங்கள் இப்போ செய்ய போகிறோம் இன்னொரு வகையான புதிய ஒரு டிப்பிங் சோசஸ் உண்டு. அதை நாங்கள் செய்ய போகிறது சில்லி அண்ட் கார்லிக் மயோனிஸ் மயோனிஸ் சொல்கிற டிப்பிங் சோஸ் உண்டு. ஸோ அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் தான் எடின்பரோ மயோனிஸ், அதே போல் எடின்பரோ சில்லி அண்ட் கார்லிக் சோஸ். நாங்கள் இப்போ செய்வது எப்படி என்று நாங்கள் பார்ப்போம். எடின்பரோ மயோனிஸ் 100 கிராம், அதே போல எடின்பரோ சில்லி அண்ட் கார்லிக் சோஸ் 30 கிராம்ஸ். செய்வது எப்படி என்று பார்ப்போம். இந்த நாங்கள் எடின்பரோ மயோனிஸும் எடின்பரோ சில்லி அண்ட் கார்லிக் சோஸையும் ரெண்டையும் நாங்கள் நல்லா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் வேணும். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற இனோவேட்டிவ் ப்ரொடக்ட் சில்லி அண்ட் கார்லிக்காக இருக்கக்கூடும், டொமேட்டோ சோஸாக இருக்கக்கூடும், மேங்கோ மயோவாக இருக்கக்கூடும், மேங்கோ கோடியலாக இருக்கக்கூடும், ஸ்ட்ராபெரி டாப்பிங்காக இருக்கக்கூடும், சாக்லேட் டாப்பிங்காக இருக்கக்கூடும். நாங்கள் ஏதாவது ஒரு இனோவேஷனோட மயோனிஸோட டேஸ்ட்டுக்கு எடுக்க போடுறேன்னு சொன்னால் அது எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல மாதிரி கிராம் கணக்கை நாங்கள் ஆட் பண்ணிக்கிற முடியும். இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த சில்லி அண்ட் கார்லிக் மயோ எந்த வகையான சாப்பாடுகளுக்கு இது எங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு சொல்லி. எங்களுக்கு தேவையான ஷார்ட்இட்ஸ்களுக்கு டிப்பிங் சோர்ஸஸாக, ஒரு டாப்பிங்காக, அதே போல் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸஸை டிப்பிங் சோர்ஸஸாக எங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். இந்த சில்லி அண்ட் கார்லிக் மயோவை எங்களுக்கு இந்த பன்னோட டாப்பிங்காக எங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்.